Hi friends, welcome to JK family. The channel is the first time parking in a Maracam subscribe and a killer cabell. Upon the Nanga Purukudi Thoranda, Umlukavaro. Even number video or Heltane, or Tovelta, other the other sale and Patana, Pirandai Vachina, the Menikitovel Panaporo. Pirandai Ningalami Kelipatring, Home, Arakaman Izaho, other the Elimbulavandu, Walu Perakudi or Sakti and the Pirandai Kunde, a Padavachina, a Mepitovel Panna and Pakaporo. அதுக்கப்புறம் அதை பொடிசா கட் பண்ணி நான் வச்சிருக்கோம் தேவையான அளவு பிரண்டை செனவுளி 3 இன்ச்சி வெள்ளைப்பூடி எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்காக ஒரு 5 வத்தல் தேவையான அளவு புளி இப்போ நம்ம ஒரு கடையில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடும் அதாவது இதை நல்ல நிலை பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் முதல்ல வத்தலை நல்லா வத்தெடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன உள்ளி அதாவது இது பசியை தூண்டுன்னு சொல்லுவாங்க பிரண்டை நம்ம சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடாம இருக்குன்னு இந்த பிரண்டை துவையில் வச்சுருக்கோம் பசி நல்லா எடுக்கும் அதாவது உடலில் இருக்க குழுப்பூச்சியெல்லாம் செத்துருன்னு சொல்லுவாங்க அதாவது இதாகிடும் அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா வத்தலை ஃபஸ்ட்டு தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா வத்தலை வந்து நமக்கு புகைச்சி எப்படி வரும்ல அதனால் முதல் வத்தலை தனியாக வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடி இஞ்சி ஜீரகம் இதை சேர்த்து வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிரண்டை துவையில் வந்து வாயு தொலைக்கு ரொம்பவே நல்லது அதாவது இது எலும்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தானது எலும்புகள் வந்து சக்தி கொடுக்கக்கூடியது ஓகேயா கொஞ்சம் கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வந்துடலாம் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது நம்மளுக்கு ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே எலும்புலாம் ரொம்பவே சக்தி குறைவாக இருக்கும் அதனால் நம்ம வீக்லி ஒன்றாவது பிரண்டை துவையல் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பொடியாகவும் நம்ம அதை இது பண்ணிக்கலாம் காய வச்சு பொடிச்சிக்கலாம் இது பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இதை வீட்டில் வளர்த்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே அது கடிக்க மாட்டோம் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லோரும் வீட்டில் பிரண்டையை வளர்த்து அதை வந்து தினமும் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க ரொம்பவே அது ஹெல்த்தானதாக இருக்கும் குட்டி சேடைக்குள்ளே வைக்கிறோம் அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில் இப்போ நம்ம பிரண்டையை நறுக்கி வச்சுருக்க பிரண்டையை அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் எண்ணெயில் நல்லா வதக்கணும் இது எங்கள் அண்ணி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க எப்படி வைக்கணும்னு அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே கொடுங்க அதான் டவுனில் இருக்கிற நம்மளாம் மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் மறந்துட்டோம் வில்லேஜில் வந்து அதாவது ரொம்பவே இது ஹெல்த்தானது தினமும் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் இது தினமும் வச்சு சாப்பிடுவோம் முன்னாடி பிரண்டை துவையலும் நாங்கள் இப்போ தான் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இதெல்லாம் யாரும் மறந்துடாதீங்க இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக தேவையான உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சி விடணும் கண்டிப்பாக வீட்டில் குட்டீஸ்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக இதேமாரி பண்ணி கொடுங்க பிரண்டை துவையல் நீங்களும் சாப்பிடுங்க ரொம்பவே அது ஹெல்த்தானது இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்டை கீழே கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்